ஏஎம் ஆலிஸ். திருச்சபைகள் அதிகம் பெருகிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவத்தில் ஏராளமான பிரிவுகளை காண முடிகின்றது. ஒற்றுமை என்பது ஓரங்கட்டப்பட்டு திருச்சபைக்குள் ஒற்றுமை வரும் நாள் என்று ஏற்படுமோ என்று விசுவாசிகள் ஏங்கி நிற்கின்றனர். திருச்சபை ஒருமைப்பாட்டு முயற்சியில் பேராயர் ஆலிஸ் அவர்களது பங்கு மிகவும் முக்கியமானதாகும். தென்னிந்திய திருச்சபையின் முதல் பிரதம பேராயரும் சென்னை பேராயத்தின் முதல் பேராயருமான இவர் சமூக செயல்பாடுகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். சமுதாயத்தில் உள்ள கிறிஸ்தவ மற்றும் கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் முன்பு நிற்கும் திருச்சபையானது முறையாக சாட்சி பகர்வது அவசியம். கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க கடமைப்பட்டவர். பிரிவினை என்பது கடவுள் கிறிஸ்துவின் மூலம் உண்டாக்கிய ஒப்புரவை குலைக்கும் சத்துரு. கிறிஸ்தவர் ஒரு ஒப்புரவாளர். காரணம், அவர் கடவுளில் ஒப்புரவாக்கப்பட்டவர். இது ஆலிஸ் அவர்களின் எண்ணங்கள். பிற சமயத்தவரை அன்பு பாராட்டுவதில் கருத்தாய் காணப்பட்டார். வாழ்ந்து காட்டாத பேச்சளவு கிறிஸ்தவர்களாலேயே திருச்சபை தனது வலிமையை இழந்துவிட்டது என மனவேதனைப்பட்டார். திருச்சபையின் ஒட்டுமொத்த தலையாய கடமை நற்செய்தி பகிர்தலாக அமைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்திய திருச்சபைகளில் பள்ளிகளில் மற்றும் கல்லூரிகளில் தலைமை பொறுப்புகளை இந்தியர்களே ஏற்க வேண்டும் என்ற பேராவல் கொண்டவர். சமூக தலைவர்களுடன் நல்ல உறவுகளை கொண்டு சமூக பணிகளில் ஈடுபாடு கொண்டார். அன்பரே, பேராயர் ஆலிஸ் போன்று இந்திய நாட்டின் திருச்சபைக்கு நீங்கள் ஒரு ஒப்புரவாளராக விளங்கலாமே. எப்பொழுது ஒரு மனிதன் தன் உரிமைகளை மறந்து கடமைகளை செய்ய எண்ணுகிறாரோ அப்பொழுதுதான் ஜனநாயகம் இயங்க தொடங்குகிறது என்கிறார் ஆலிஸ்.